காதணி செய்யும் முறை. வணக்கம். இந்த அத்தியாயத்தில் நாம் காதணி தயாரிக்கும் முறை பற்றி அறியப் போகிறோம். நம் எண்ணங்களுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப ஏராளமான டிசைன்களில் காதணிகள் செய்யலாம். இன்று நாம் கற்கள் மற்றும் முத்துக்களை பயன்படுத்தி காதணிகளை மிக எளிதாக செய்யப் போகிறோம். இப்பொழுதெல்லாம் காதணிகள் பெண்களின் தவிர்க்க முடியாத நகைகளில் ஒன்றாகிவிட்டதல்லவா? காதணிகள் செய்வது மிகவும் எளிது. இந்த பாடம் முடியும் பொழுது நாம் பின்வருவனவற்றை பற்றி அறிந்து கொண்டிருப்போம். ஒரு காதணி செய்ய தேவையான கருவிகள் மற்றும் பொருள்கள் என்னென்ன? ஒரு காதணி செய்வது எப்படி? முதலில் இடுக்கி மற்றும் கட்டர் முதலிய தேவையான கருவிகளை சேகரித்து வைத்துக் கொள்ளவும். குங்குரு, நான்கு தொலையுள்ள குந்தன், ஸ்பிரிங், குண்டலம் ஆகிய பொருள்களை சேகரித்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது ஒரு காதணி செய்வது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலில் ஸ்பிரிங்கை எடுத்து கட்டரின் உதவியுடன் தேவையான அளவு சிறு சிறு வளையங்களாக வெட்டி வைத்துக் கொள்ளவும். நான்கு துளையுள்ள குந்தன்களில் மூன்றை எடுத்து வெட்டி வைக்கப்பட்டுள்ள சிறு வளையங்களால் இடுக்கியின் உதவியுடன் இணைக்கவும். பின்னர் பிளேயர் கொண்டு அழுத்தவும். அடுத்து குந்தனின் மேல் துளையினுள் மற்றொரு வளையத்தை இணைக்கவும். பின்னர் அந்த வளையத்துடன் குண்டலத்தை இணைக்கவும். இப்பொழுது நாம் மூன்று குந்தன்களை குண்டலத்துடன் இணைத்திருக்கிறோம். பின்னர் மற்றொரு வளையத்தை ஒவ்வொரு குந்தனின் இரு புறமும் உள்ள ஓட்டைகளில் இணைக்கவும். இந்த வளையங்களில் மேலும் 8 முதல் 10 குங்குருவை சேர்த்துவிட்டு அதை இறுக்கவும். குங்குறுகளை சேர்த்தவுடன் நன்றாக அழுத்தி முறுக்கிவிடவும். இப்பொழுது நாம் வளையம் மற்றும் குண்டலம் பயன்படுத்தி ஒரு காதணியை தயாரித்துவிட்டோம். உங்கள் உடைகளுக்கு ஏற்ப பலவிதமான குந்தன்கள் கடைகளில் கிடைக்கும். அவற்றை பயன்படுத்தி பல்வேறு வகையான காதணிகள் செய்ய முடியும். இந்த அத்தியாயத்தில் நாம் பல்வேறு வகையான காதணிகள் செய்ய கற்றுக்கொண்டு விட்டோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.